ஹாய், குட் மார்னிங் எவ்ரிபடி. இன்னைக்கு அதே பொண்ணு தானே? டேய், பொம்பளைங்க மட்டும் கவனிக்க, மாம்பளைங்களும் கவனி. குட் மார்னிங் மாஸ்டர். கிருஷ்ணா மாஸ்டர் வாங்க. என்ன மாஸ்டர், நீ எங்க படிக்கிற? காலேஜ்ல. இங்க என்ன பண்ற? பார்ட் டைமா வேலை பாக்குற. உன்ன வேலைக்கு சேர்த்து விட்டது யாரு? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். சாதாரண சப்ளையர் வேலைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. ஆனா நான் அவருக்காக உன்னை வேலைக்கு சேர்க்கல. உன்ன மாதிரி அழகான காலேஜ் பசங்க 10 பேரை வேலைக்கு சேர்த்தா உங்களை பாக்குற சாக்குல ஒரு 40 காலேஜ் பொண்ணுங்க வருவாளுங்க. அவங்கள பாக்குற சாக்குல வயசானாலும் பிஸ்தா திங்களான்னு ஒரு 40 கேழனுங்க வருவானுங்க. அப்படியே நம்ம பிஸ்தா பிசினஸ் பிக்கப் ஆயிரும் பார்த்தா, நீ நெத்தியில குங்கும போட்டு வச்சு பொம்பளை மாதிரி வர, பொம்பளைங்களை ஸ்டிக்கர் போட்டு மாறிட்டாளுங்க. மாஸ்டர் தப்புதான் மாஸ்டர், இனிமே ஜென்மத்துக்கு நான் குங்கும வைக்க மாட்டேன். போதுமா, ஆளை விடுங்க. அஸ்கர் வாய்ப்படி, நீ எந்த பக்கம் நுழைஞ்சாலும் என் கண்ணுல தப்பிக்க முடியாது. ஏன்னா என் கண்ணுக்கு பவர் அதிகம். அதனாலதான் எனக்கு கண்ணனை பேர் வச்சாங்க. ஏன் லேட்டு? இல்ல மாஸ்டர், நான் காலேஜ்ல இருந்து கிளம்பினா அப்ப எங்க ப்ரொஃபசர் மேடம் உங்களை பத்தி புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரொஃபசர் மேடமா? என்ன பத்தி புகழ்ந்தாங்களா? என்னன்னு? அது பீட்சா கார்னர்ல நீங்க ரொம்ப கலர்ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருக்கீங்களா. உங்களோட கலர் சென்ஸ் ரொம்ப அருமையா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா. ஃப்ரீயா இருந்தா அவங்க வீட்டுக்கு வந்து இன்டீரியர்ல இன்டீரியர் டெக்கரேட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. டாக்டர் உப்பு ஆமா ஆமா, அப்படியே பாத்துட்டாலும் அங்க என் தம்பி 1.5 மணி நேரமா ஆபரேஷன் தியேட்டர்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான். நீங்க 3.5 மணி நேரமா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் ரசிச்சு சாப்பிடுறேன், என்ன தப்பு? அவன் இருக்கானா போயிட்டானே தெரியலையே. நான் போறதானே அவன் போறதுக்கு. இந்த மினரல் வாட்டர் என்ன லோக்கலா வாங்குறதா? ஆமாங்க. அதான் என்னது பல்லு குச்சி போட என்ன தெரியுங்களா? போடுங்க டாக்டர். அப்படி போங்க டாக்டர் உள்ள. அது இந்த கத்திரி வச்சு கட் பண்ண போகும்போது காபி சாப்பிட ஞாபகம் வருது. என்னது கட் பண்ணிட்டீங்களா? என் தம்பி போயிட்டானா? யோ, உன் தம்பி போயிச்சிட்டாயா? போயிச்சிட்டானா? ஐயோ டாக்டர். சரி, நீ இவனை உள்ளத்துக்கு போட்டு அவனை வெளியே அனுப்பு. அதி நல்ல அங்கிள். எப்படி எல்லாரும் இவ்ளோ கேஷுவலா டீல் பண்றீங்க? அதான் டாக்டர் சாந்தமூர்த்தி, வாழ்க்கையில எதுக்குமே சாந்தமா இருக்கணுமா, டென்ஷனே ஆக கூடாது. ஆனா இனிமே நீ இப்படி எல்லாம் வெளியே வராத. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்த டென்ஷன் ஆக மாட்டாங்க. வெளியில வரும்போது ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், இல்லைன்னா அக்கா கிட்ட சொல்லுவேன். அங்கிள், நல்ல காலம் இங்கிலீஷ்ல கூப்பிட்டே, தமிழ்ல மாமான்னு கூப்பிடாம. ரிலாக்ஸா கண்ணை திறந்து பாருங்க. இது எத்தனை சொல்லுங்க பாப்போம். 4. அது எப்படி பார்க்காமே சொல்றீங்க டாக்டர்? நீங்க யாரு கட்டு பிரிச்சாலும் எப்பவுமே 4 காட்டுவீங்கன்னு இவர் சொல்லிட்டாரு டாக்டர். ராத்திரி போடும் போது உளறிட்டல. நீங்க பேஷண்ட்டுக்கு மருந்து மட்டும் கொடுக்குறதில்ல, மருந்தும் கொடுக்குறீங்க. வெரி குட். ஆமா, உங்களுக்கு மண்டையில எப்படி அடிபடுதுன்னு ஞாபகம் இருக்கா? இருக்கு டாக்டர். எப்படி? பிசா கார்னர்ல நல்ல பிஸி அவர்ஸ்ல இந்த சா ஸ்டாண்ட்ல உடன் பீஸ் அதை எடுத்து என் மண்டையில யாரோ அடிச்சிட்டாங்க டாக்டர். பிசா கார்னர்லயா? ஆமா டாக்டர். எப்போ? சண்டே. லாஸ்ட் சண்டேயா? மண்டையில. சண்டேலயா? மண்டேலயா டாக்டர். அடிச்சது சண்டேல டாக்டர், பட்டது மண்டையில. அப்போ சண்டேல அடிச்சது மண்டையில பட்டிருக்கு டாக்டர். சண்டே அடிச்சு சண்டேல பட்டிடுச்சு, ஆனா என் மண்டையில பட்டுச்சு. ஆமா, அடிச்சவன உங்களுக்கு அடையாளம் தெரியும். இதே சுருட்ட முடி, இதே ரவுண்டு தலை, இதே உடம்பு, இதே ஹைட்டு, இதே வெயிட்டு. ஆனா நான் பார்க்க போது ஹை ஸ்பீட்ல திரும்பிட்டான் டாக்டர். என்னைக்கு இருந்தாலும் அவன் முன்னாடி திரும்பி நடப்பான், அன்னைக்கு நான் விட மாட்டேன் டாக்டர். இப்ப அவனை பின்னாடி பார்த்தாதான் உங்களுக்கு அடையாளம் தெரியும். ஆமா டாக்டர். முன்னாடி பார்த்தா தெரியாது. தெரியாது டாக்டர். டாக்டர், பேஷண்ட் கியூர் ஆயிட்டாரு, அவரை டிஸ்சார்ஜ் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஏன் டாக்டர் ரிவர்ஸ்ல போறீங்க? வேண்டுதல் டாக்டர். பாத்துட்டியா என்ன டாக்டர், இவ்வளவு காசு வாங்குறீங்க, ஒரு கலர் டிவி வாங்கி வைக்க கூடாதா? பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சிருக்கீங்க, அன்பே பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தா நல்லாவா இருக்கு. இனிமே டிஸ்கஸ் பண்ணி பிரயோஜனமே இல்லை. இப்போ கண் இல்லாத குருடா இருக்கான் இல்லையா, அது மாதிரி இவன் கலர் இல்லாத குருடை, அவ்வளவுதான். வாழ்க்கையில யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. தட்ஸ் ஆல். இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்காக இந்த வருஷமாவது உங்களுக்கு அவார்டு கிடைக்கணும் டாக்டர். இந்த சந்தோஷத்தை அவங்ககிட்ட நம்ம பகிர்ந்துக்கணும் இல்லையா. கம் லோ பேக். வாழ்க்கையில பின்னுக்கு வருது எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்க. என்ன டாக்டர்,
தட்டு தடுமாறி வரீங்க. காலையில நீங்களும் போட்டீங்களா? சேச்சே, ஒரு சின்ன டிஸ்கஷன் உங்களை பத்தி. எப்படி எனக்கு ஃபீஸ் ஏத்தலாம்னு தானே? ஐயா, ஆடு மாடுங்கிட்ட நாங்க ஃபீஸ் வாங்குறதே இல்ல. ஆடு மாடுங்களா? ஆமா, இப்போ ஆடு மாடுங்கலாம் இருக்குது, அதுங்களுக்கு எல்லாம் நல்லா கண்ணு தெரியும். ஆமா, கலர் தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி இனிமே உங்களுக்கும் கலர் தெரியாது. டாக்டர், ஆனா கண்ணு தெரியும்ல, சந்தோஷப்படுங்க. என்னத்த சந்தோஷப்படுறது, கலரே தெரியாதுங்கறீங்க? அதனால என்ன, இப்ப எருமாடு பன்னி கழுதை இதுங்களுக்கு எல்லாம் கலரா தெரியுது, அதுங்களை மாதிரி நீங்களும் சந்தோஷமா இருங்க. ஆமா, எருமாடு பண்ணிங்களா வேலைக்கு போதா? நான் வேலைக்கு போகணும், மத்தவங்களை பார்க்கணும். அதனால என்னப்போ, உங்களுக்கு கலர் தெரியாதுங்கிறது மத்தவங்களுக்கு தெரியாது, ஆனா மத்தவங்களுக்கு தெரியற கலர் உங்களுக்கு தெரியாது. சிம்பிள். எப்பவுமே டாக்டருங்க எழுதுனாதான் புரியாது, இப்ப பேசினாலே புரிய மாட்டேங்குது. ஏயா பொல பொலன்னு புலம்பிட்டு இருக்கிய, எல்லாம் தெரியும் ஆனா கருப்பு இல்லையா தெரியும். அப்படித்தான் இனிமே நீங்க பார்க்க போற உலகம் ஒரு புதிய உலகம், புதிய வானம், புதிய பூமி, பட் பிளாக் அண்ட் ஒயிட்ல. தட்ஸ் ஆல், என்ஜாய். புதிய வானம் வானம் வானம், புதிய பூமி பூமி பூமி, எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரிகிறது. எது விபூதி, எது குங்குமம் தெரியலையே. இதுதான் விபூதி. எனக்கு கலர் தெரியாதுங்கிற விஷயத்துல இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எப்படி சமாளிக்க போறனும். என்ன சார் இது, நீங்க ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், ஆம்பளை சிங்கம், உங்களை பார்த்த அந்த ஊரே நடுக்குது, நீங்க போய் இப்படி அழுவலாமா சார்? நீ என்ன புரிஞ்சுகிட்ட அளவு கூட என் பொண்டாட்டின புரிஞ்சுக்கலையா? வீட்டை விட்டு ஓட்டாங்களா? அப்படி ஓடினா தான் சந்தோஷப்பட்டு இருப்பேன், கூட இருந்தே குடிய கெடுக்கிறாப்பா. என்ன சார் ஆச்சு? பெருசா ஒண்ணு இல்லப்பா, வர்ற வழியில என் பழைய செட்ட பொண்ண பார்த்தேன், அவளும் சிரிச்சா நானும் சிரிச்சேன். பொண்டாட்டியா? என்ன சார் கூப்பிட்ட மொத ஆளு நீங்க தான், என்ன வேணும் சொல்லுங்க. அதோ கொஞ்சம் பொண்ணுங்க நிக்கிறாங்களே, அதுல பச்சை புடவை கட்ட பொண்ணு யாரு? அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு எப்படிங்க தெரியும், நானே ஊருக்கு புதுசு. சாரி, கேள்வி மாத்தி கேக்குறேன், அப்ப உங்களுக்கு புரியும். அங்க கொஞ்சம் பொண்ணுங்க நிக்கிறாங்களே, அதுல எந்த பொண்ணு பச்சை கலர் புடவை கட்டி இருக்கு? கருப்பச்சியா கிளிப்பச்சியா? போச்சுரா, பச்சையில இத்தனி பச்சை இருக்கா? கலர் தெரியுற காலத்துல தெரியாம போச்சு. அண்ணே, கரும்பச்சியோ வெறும்பச்சியோ ஏதோ ஒரு பச்சையை சொல்லுங்கண்ணே. அந்த மஞ்சள் புடவை கட்டி இருக்குல்ல அதுக்கும், அந்த சிவப்பு புடவை கட்டி இருக்குல்ல அதுக்கும், நடுவுல நிக்கிறதா பச்சை கலர் புடவை? எனக்கு பச்சை கலர் தெரியலன்னு சொல்ற, அப்புறம் மஞ்சள் சிவப்புன்னு கடுப்பேத்துறே நீ? ஏண்டா, உனக்கு நான் தெரியறேன், அந்த பொண்ணுங்க தெரியறாங்க, அவங்க கட்டி இருக்கிற புடவைங்க தெரியுது, அந்த புடவை கலர் மட்டும் தெரியலையா? என்ன சார்னு கூப்பிட்டே அப்பவே நினைச்ச ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு? சார்னு கூப்பிட்டதே தப்பு, வேற வழி இல்ல, நானே ட்ரை பண்றேன். மேடம், சார் உங்களுக்காக வெயிட் பண்றாரு, உங்களுக்கு யாரு? ஆமா, நான் தான். நான் நீங்க தானா? அவர் உள்ள வெயிட் பண்றாரு. ஆமா, உங்களுக்கு கூப்பிடுறாரு. எப்படி, இன்னும் மேட்டர் பத்தி பேசவே இல்லையே. நாளே என்னங்க, எது வந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம், இங்க எதுக்கு பப்ளிக்ல? சரி, ஓகே, வாங்க போலாம். வாங்க 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 சார். உங்க பொண்டாட்டி தங்கமானவங்க, அவங்கள போய் தப்பு தப்பா சொன்னீங்களே, கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க, இனிமேல சந்தோஷமா இருங்க. கூப்பிட்ட உடனே வந்துட்டிய? யார் கூப்பிட்டா என்ன, எனக்கு அமௌண்ட் தானே முக்கியம். அமௌண்டா? புடவை மாத்திட்டேக்குள்ள பங்குஜோ. ஐயா, இதுக்கு தான் நீ தெரு பீசா கான் இருக்கு வரியா? இங்க வந்து செட் பண்றதுக்கு ஆளு ரெடி பண்ணி வெச்சிருக்கியா? வீட்ல வாங்குற ஒரு பல்லலி இங்க வந்து வாங்குறது புத்தி வருமா? நீ வீட்டுக்கு வாயா, அடுப்பு காத்து காத்து வெச்சிருக்க. ஏதோ டேஸ்ட் ஒத்து வரலன்னு சொன்னீங்களே, எனி டேஸ்ட் ப்ராப்ளம்? ஹோட்டல் டேஸ்ட் இல்ல மேம், ஏ உள்மனசு டேஸ்ட் சொன்னே. உள்மனசு டேஸ்டா? ஒண்ணுமே புரியலையே. டேஸ்ட்ல எவ்வளவோ இருக்கு, உதாரணத்துக்கு எனக்கு ஷாருக் கான் பிடிக்கும். ஷாருக் கான் யார் அவன்? நான் தாங்க அகில உலக ஷாருக் கான் தலைமை ரசிகர் மன்ற தலைவரே. அப்படியே எனக்கு மேஜிக் ஷோனா ரொம்ப பிடிக்கும். நான் மேஜிக் ஷோவே நடத்திருக்கேங்க. ஓ, எனக்கு மழையில நினைவு தான் ரொம்ப பிடிக்கும். நீங்க வேற, எங்க அம்மா பிரசவத்துக்கு போகும்போது கூட மறந்துட்டு போயிட்டாங்களா, நான் பிறந்ததே மழையில தாங்க. நம்ம ரெண்டு பேரோட டேஸ்டும் ஒத்து போகுது,
நெருங்கி வந்துட்டீங்க. நீங்களும் தான் நெருங்கி வந்துட்டீங்க. அப்போ ஃபைனல் டெஸ்ட் வெச்சுக்கலாமா? ஃபைனல் டெஸ்டா? அங்க இருக்கிற தோட்டத்துல உங்களுக்கு பிடிச்ச பூ ஒன்னு பறிச்சிட்டு வாங்க. என்னங்க இவ்வளவு சிம்பிளான டெஸ்டா வைக்கிறீங்க? சரி, எனக்கு பிடிச்ச பூவை பறிச்சிட்டு வந்துட்டா? நீங்க பறிச்சிட்டு வர பூவோட கலரும் என் மனசுல இருக்கிற பூவோட கலரும் ஒத்து போனா? ஒத்து போனா லவ் பண்ணலாம்ன்றீங்களா? ஆஹா, கல்யாணமே பண்ணிக்கலாம். ஐயோ, என்னங்க இவ்வளவு கஷ்டமான டெஸ்டா வைக்கிறீங்க? நீங்க ஈஸியான டெஸ்ட்னு சொன்னீங்க. ஈஸிதான். ஐ வில் ட்ரை. பிடிச்ச கலர் பூவை செலக்ட் பண்ண சொன்னாலே இங்க எல்லாம் கருப்பு வெள்ளையா தெரியுதே, எந்த கலர் செலக்ட் பண்றது? இது என்ன கலர்னு தெரியலையே. ரோசா பூ, சின்ன ரோசா பூ, உம்பேர சொல்லும் ரோசா பூ. ரோசா பூ, சின்ன ரோசா பூ, உம்பேர சொல்லும் ரோசா பூ. காத்தில்லாடும் தனியாக. எனக்கு பிடிச்ச கலரை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க, இப்போ எனக்கு பிடிச்ச கணவரை நான் செலக்ட் பண்ண போறேன். தேங்க்யூங்க, காட் இஸ் கிரேட். இல்லனா உங்களுக்கு பிடிச்ச அதே ரெட் ரோஸ் நான் கரெக்ட்டா செலக்ட் பண்ணுவேனா? ரெட்? எஸ் ரெட். இது ரெட் ரோஸ். ஆமா, ரெட் ரோஸ் தான். ஏங்க, எனக்கு என்ன கலர் தெரியாது நினைச்சீங்களா? இது ரோஸ் ரோஸ். ஓ, ரோஸ் ரோஸா? ரோஸ் எப்படி கூப்பிட்டா ரோஸ் தானங்க. நான் பறிக்கும்போது ரெட்டா தான் இருந்துச்சு, எப்ப ரோஸா மாறிச்சு? எனக்கு பிடிச்ச கலர் தான் உனக்கு தெரியாதுன்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது உனக்கு எந்த கலருமே தெரியாதுன்னு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? யார் சொன்னது? எனக்கு Black and White நல்லாவே தெரியும்ங்க. Black and White-ல ஒரு கலரா? கலர் தெரியாது கவாதி, உனக்கு காதல் இருக்கே. என்னடா, நாங்கெல்லாம் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கோம், நீ மட்டும் கோட் சூட் போட்டு முதலாளி மாதிரி வர? அது வர வழியில ஒருத்தன் என் மேல சேர் அடிச்சிட்டான், என் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி கொடுத்துட்டு உன் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போடான்னு சொல்லி அவன் ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டேன். எப்படி இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கல? யாரு வக்கீல சேர் அடிச்சான்? கருப்பு கலர் கோட்டை வாங்கி வந்திருக்க. என்ன கருப்பு இல்லைன்னா கிரே, கிரீன் கலரா முக்கியம், கோட் தான முக்கியம். அத விடுங்க மாஸ்டர், எல்லாரும் எதுக்காக வெளிய வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸ்ட்ரைக் பண்ண போறோம். யாரா அவன்? ஜட்ஜே இப்பதான் போன் பண்ணாரு, எம்டி வர போறாராம், அவரை வெல்கம் பண்ண தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டேய், எம்டி வரும்போது கூட இருந்து காப்பாத்துற கலர் ப்ராப்ளத்துக்கு. பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். கோட்டைக்காட்டு வெறும் கோட்டோட போனா ரோட்ல நாய் தருத்தும் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற? ஆமா, அப்ப ஷர்ட்டை காட்டு. இந்த ட்ரெஸ் போடு. சாரி சார், நீங்க தான் எம்டின்னு. இந்த ட்ரெஸ் போடுன்னு சொன்னேன். என்ன, உன வேலை விட்டு தூக்கிடுவேன்னு பயந்துட்டியா? அந்த இடத்துல நீ வேற மாதிரி நடந்திருந்தா நானும் வேற மாதிரி நடந்திருப்பேன். பட் உன்னோட ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ லைக் இட். ஹலோ, பிசா கார்னர். எஸ், ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ மேடம், வித்தின் 20 மினிட்ஸ் அனுப்பிச்சிடுறேன். தேங்க்யூ. என்ன மாஸ்டர், வெள்ளையும் தெரியலையா? டேய், வெள்ளையில நல்லா தெரியுதுரா, உள்ள எழுதும் தெரிய மாட்டேங்குதுரா. ஓ, கருப்பும் போயிடுச்சா? டேய், அனாவசியமா வீக்னஸ் டச் பண்ணாத, பிளாக்ல நல்லா தெரியுது ஆனா எழுதுன அட்ரஸ் தான் புரிய மாட்டேங்குது. இந்த பார், பாஞ்சாலி அந்தபுரம் அஸ்தினாபுரம்னு புராண காலத்து பேர் அட்ரஸ் கொடுத்துருக்காளே. எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ்ல ரங்கராஜபுரம் இருக்கு, ராயபுரம் இருக்கு, அஸ்தினாபுரம் எங்கடா இருக்கு? மாஸ்டர், இதெல்லாம் காலேஜ் பொண்ணுங்களோட கோட் வேர்ட் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். பாத்திரா, கோட் வேர்ட்ல ஆரம்பிச்சு பேட் வேர்ட்ல முடியும். என்னது சாவித்திரி வெள்ளப்படையோட?
ஐயோ சாவித்ரி, என்ன இது? என்ன? ரெண்டு நாள் முன்னாடி புருஷனை பார்த்தேன், நல்லா தானே இருந்தாரு? ஆமாமா, நேத்து போயிட்டாரு. எப்படி? ஃப்ளைட்ல. நினைச்சேன் இப்படி காசுக்கு ஆசைப்பட்டு தனியா சவுதி அரேபியாக்கு வேலைக்கு போனானே, இப்ப உன்னை இளம் விதவையாக்கிட்டு ஒரேடியா போயிட்டானே சாவித்ரி. என்ன இந்த நாய்ங்களான துரத்துது? இந்த கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்தா நாய் துரத்தாம என்னைய பண்ணும்? ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறை? சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருக்கு, முட்டாய் கலர்ல. மிட்டாய் கலரா? ஆஹா, நான் அப்பவே நினைச்சேன் ஜவுளி கல் எடுக்கும் போது ஒரு மாதிரி பார்த்தான், டெய்லர் கல்ல ஒரு மாதிரி பார்த்தான், நம்ம பசங்களாம் சேர்ந்து யூனிஃபார்ம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டானுங்க. ஐயோ அண்ணே, இப்ப நான் எப்படி தப்பிச்சு போறது? எப்படியும் நீ கீழே இறங்கினீங்கன்னா நாய் கடிச்சிரும். ஒன்னு பண்ணு, இப்படியே இந்த காமௌண்ட் சவர் மேலேயே போனீங்கன்னா கோயில் சவர் வரும். கோயில் செவரில் லெஃப்ட்ல கட் பண்ணினா பள்ளிக்கூட செவரு வரும். பள்ளிக்கூட செவரிலே நேரா போனீனா ஜெயில் செவரு வரும். அதுலயே நேரா போனீனா பீச் வரும். பீச் வந்தா அப்படியே கடல்ல குதிச்சிரு. நல்ல டைரக்ஷன் ஆகுது, போப்பா. நாயே பயந்துடுச்சு. எப்படியோ இனிமே நம்மள நாய் துரத்தாரு. டொமேட்டோ சாஸ் Red color. Hey, Mr. Yes. Vainga. Come in. Sollunga, sir. Poi chili sauce konda. Idhu irukke? Hey, tomato sauce ku chili sauce ku vyathiyam illa. Idhu sivappa irukku. Thakkali sauce. Pachaya irukume. Ulaga sauce. Poi konda. Appo idhu pachai illaya? Pachaya irundha ulaga sauce, sivappa irundha thakkali sauce nu enakku theriyum. Ana pachai idhu sivappa irundha theriyaliye. Modhal thara nakki paathadhukke naakku kinjichu. Vera valiye illa. என்ன சார் கூப்பிட்டு அடிக்கிறீங்க? எங்களெல்லாம் இடிச்சா இணைச்சியா? வேரல விட்டு நக்கி நக்கி எச்சில் பண்ணி கொடுப்பேன். பார்த்துட்டீங்களா சார்? அது வந்து எனக்கு டொமேட்டோ சாஸ் இது சில்லி சாஸ் இதுன்னு தெரியல சார். என்ன தெரியுதா? திரும்பி வரல. இப்ப காட்டுறண்டா எது சில்லி சாஸ், எது டொமேட்டோ சாஸ்? இது பச்சை, இது சிவப்பு.